ஹாய் ஸ்லோ உங்கள் இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து OB30 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3-4 வீடியோக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாச்சு அதை பார்க்கலாம்னா பார்த்துட்டுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா OB30 வர ரொம்பவே லக்ஸூரியான ரிவார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போடலன்னா மறக்காம பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வரும் அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த OB30 வந்து பார்த்திங்கன்னா இன்கேம் அப்டேட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எமோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் தனி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லெஜெண்ட்ரியான அதாவது வந்து பார்த்திங்கன்னா OB30 லெஜெண்ட்ரியாக வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எவோ ஃபேமஸ் தான். இந்த ஒரு எவோ ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா போன அப்டேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லீக் வந்து பார்த்திங்கன்னா பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அதோட எஃபெக்ட் மட்டும் தான் கிடச்சது, அதோட அந்த ஷேப்பு கூட கிடைக்கல. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பு எமோட்டு அதை அடித்து எப்படி கீழ் விழும் என்ன ஆர்டிபியூட்டை தவிர எல்லாமே பார்த்திங்கன்னா அதாவது பவர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா பவர்ஸை தவிர வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கிடச்சிட்டு ஓகேங்களா. அந்த ஃபேமஸை பொறுத்தவரை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிட்டு இப்படி தான் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் இருக்கும். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட எமோட் ஓகேங்களா. இந்த ஃபேமஸோட எமோட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எவோ ஃபேமஸோட எமோட்டு. நேரத்தே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பேன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எவோ ஃபேமஸோட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அது என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் இப்படி தான் இருக்கும். அடுத்த லெவல் கூட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பார்த்திங்கன்னா மாறிடும் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எஃபெக்ட் அதில் அடித்தா வந்து பார்த்திங்கன்னா அப்படி பேய் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போய் விழுது. அண்ட் செத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோஸ்ட்னாலே பார்த்திங்கன்னா ஆவியாக தான் பறக்கும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆவியை வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்க்க பறந்து போகுது ஓகேங்களா. அந்த கோஸ்ட் ஃபேமஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7th level தான் பார்த்திங்கன்னா 8th level நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எமோட் வந்து வீணாக கொடுத்துருப்பாங்க. இதோட ஆட்டிபியூட்ஸ் அண்ட் அது இல்லாமல் 6th கொண்டு போனால் இன்னொரு ஆட்டிபியூட் இருக்கும் பார்த்திங்களா. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரல. ஸோ அது தெரிய வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன் ஓகேங்களா. நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா சொல்லி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு EVO gun தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் MP40 கிடையாது, எவல்யூஷன் UMP ஓகேங்களா. எவல்யூஷன் UMP பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா வரப்போது இந்த ஃபேமஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா வரலாம், இல்லை ஃபேமஸ்க்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரலாம். ஆனால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வரணும். ஏம்னா நம்மளுக்கு ஈவெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டோட சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா இந்த கன் ஸ்கின்ஸ்லாம் வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூட்டி சீக்கிரத்திலே வந்து பார்த்திங்கன்னா போயா ஈவெண்ட் அதை பார்த்திங்கன்னா போயா 2.0 அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போது அதில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது வரும் ஓகேங்களா. இந்த ஒரு கணக்கின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வரப்போது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து நடக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும் ஓகேங்களா. அண்ட் நமக்கு அந்த எவோ ஃபேமஸ் இருக்குது பார்த்திங்கன்னா எவோ ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேபி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரலாம். ஹாலோவீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரலாம் ஓகேங்களா. ஹாலோவீன் அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுவும் பார்த்திங்கன்னா கோஸ்ட் இதுலேயும் பார்த்திங்கன்னா கோஸ்ட் அதனால வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு கொஸ்ட் என்னன்னா ஹாலோவின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவோ ஃபேமஸும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பூயா 2.0 இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு UMP வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. அந்த பூயா 2.0 பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தர போகிறாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா UMP மட்டும் தான் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. UMPயும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோட்டு MVP எமோட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நேரத்தே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் அந்த எமோட்ஸ் தான். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் பார்த்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முழுக்க முழுக்க கன் ஸ்கின் தான் ஓகேங்களா. இந்த ஒரு லீக்கை பொறுத்தரோட அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முழுசாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமிக்கல. இன்னும் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எவோ யூஎம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஒன்று இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து பார்த்திங்கன்னா தூக்கிடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இந்த ஒரு யூஎம்பி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருவாங்க. அது ஒரு எவோ கண்ணாவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கன்சிடர் பண்ணல. அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருவாங்க ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த யூஎம்பி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். நெக்ஸ்ட் டே என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஸ்கைவிங் தான். அது வந்து பார்த்திங்கன்னா பைரட் ஷிப்பு மாதிரி இருக்குது ஓகேங்களா. அதுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடற்கொள்ளர்களோட அந்த ஒரு ஷிப்பு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. இது வானத்துலேருந்து பறந்து வரும்போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கின் வந்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பர கப்பலில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கப்பல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைரட் ஷிப்புங்கிற ஒரு ஸ்கைவிங் வந்து பார்த்திங்கன்னா வரப்போது ஓகேங்களா. இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு OB30 தான் வந்து பார்த்திங்கன்னா வரப்போது. இதுலேருந்து பறந்து வரும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா இதுலேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஏன்னா ரெண்டு பேர் உட்கார மாதிரிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் தான் உட்கார முடியும், நம்ம தனியாக தானே வரப்போகிறோம். ஸோ இப்படியா வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு. ஆனால் ரொம்பவே பார்த்திங்கன்னா பிடிக்கல. ஸ்கைவிங்கே பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸ்கேட் போர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும். ஸ்கைவிங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி காசு பிடுங்கிறதுக்கு தான் ஒன்று ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. சரி அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க ஓகேங்களா.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது வரப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். இந்த ஓபி தேர்ட்டியில் அடுத்து என்ன லெஜெண்ட்ரி வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்னிங் ஃபிஸ்ட்டு தான். அதுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்ட்டுலாம் எதுக்கு ஸ்கின்னு அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கை கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. அது நல்ல துட்டு அடித்தோன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கின்னாக ஒவ்வொரு அப்டேட்டுக்கு ஒவ்வொரு ஸ்கின்னாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அப்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கின் இருக்குது லைட்னிங் ஃபிஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி கரண்ட்டை கொண்டு வரணும். அடுத்து தண்ணி ஆல்ரெடி வந்துட்டுன்னு நினைங்க, ஐஸை கொண்டு வரணும், ஐஸ் நம்மளுக்கு வரல, நெருப்பு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்டு இருப்பானோ. இவனெல்லாம் வந்து நம்ம ஒன்றுமே பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. ஆனால் ஃபிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுதுங்கிறத மட்டும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளூவால்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா, க்ளூவால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு தான் பார்த்திங்கன்னா லீக் ஆகிருக்கு. அதாவது இந்த ஒரு க்ளூவால் அந்த ஃபேமஸ் இருக்குது பார்த்திங்களா, எவ்வளோ ஃபேமஸோட கூட சேர்ந்த ஒரு க்ளூவால் இந்த எவ்வளோ ஃபேமஸில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் வரப்போகிறதுல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸமேட்டுக்கு எப்படி வந்ததோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ஃப்போர்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரும். அந்த லூட் பாக்ஸு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு க்ளூவால் இது பார்த்திங்கன்னா ஹாலோவின் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு க்ளூவால். ஓகேங்களா, இதே மாதிரி இன்னொரு க்ளூவாலும் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கிளியராக கிடைக்கல, இதுதான் பார்த்திங்கன்னா கிளியராக கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஹாலோவின் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வரப்போகிற ஒரு க்ளூவால் தான். இதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓபி தேர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லெஜெண்டரியான ஒரு எமோட்டும் பார்த்திங்கன்னா வரப்போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூயா 2.0 நம்மளுக்கு ஒன் ஆஃப் த எமோட் தான் அந்த ரூரல் ஃப்ளாக். அது எனக்கு ஐயில் கரெக்டாக நுழைய மாட்டேங்க. அந்த ஒரு ஃப்ளாக் எமோட் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். அந்த எமோட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்னது நல்லா வந்து லீக் ஆகலை, ஜஸ்ட் அந்த கொடி கண்ணுக்கே தெரில அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் கண்ணுக்கு தெரில. அந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து காமிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அந்த கொடி தான் பார்த்திங்கன்னா இப்படி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பார்த்திங்கன்னா கொடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஊன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ கொடி வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பைரட் ஃப்ளாகோட இந்த ஃப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா கேவலமாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ள வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லாவே பார்த்திங்கன்னா மாற்றிடுவாங்க. ஓகேங்களா, இப்படி இருக்க ஃப்ளாகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக மாற்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் நடுவில் அந்த கில்டு சிம்பிள் போட்டிருக்கதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேவலமாக இருக்குது. வேறு ஏதாவது சிம்பிளை போட்டிருக்கலாம். அது வந்துங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் எந்த சிம்பிளை மாற்றுதாங்க இல்லை எந்த சிம்பிளே வச்சு போடுதாங்களா அப்படிங்கிறத வந்துச்சுன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஆனால் இவ்வளோதான் பார்த்திங்கன்னா நமக்கு லெஜெண்ட்ரியாக வரப்போகுது அப்படிங்கிறத வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்காங்க. இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்க நம்ம அதோட ஸ்டே டியூன்ட் இருங்க. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.